கடந்த 8 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு எரிபொருள் வரியாக ஒவ்வொரு குடும்பத்திடமும் 1 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளது என ப. சிதம்பரம் கூறியுள்ளார். இதற்கு ஈடாக அரசு மக்களுக்கு என்ன வழங்கியுள்ளது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக அதிகரித்து வரும் நிலையில் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம், கடந்த 8 ஆண்டுகளில் மோடி அரசு எரிபொருள் வரியாக மக்களிடம் இருந்து 26,51,919 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது என கூறியுள்ளார். இந்தியாவில் சுமார் 26 லட்சம் குடும்பங்கள் உள்ளன. இதை வைத்து பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்திடம் இருந்தும் சராசரியாக தலா 1 லட்சம் ரூபாய் ஒன்றிய அரசு 8 ஆண்டுகளில் வசூல் செய்துள்ளது. இவ்வளவு பெரிய தொகையை வரியாக செலுத்திய மக்களுக்கு ஒன்றிய அரசிடம் இருந்து என்ன கிடைத்தது என மக்கள் தங்களை தாங்களே கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும் என்று ப. சிதம்பரம் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.